இதெல்லாம் ஒரு காலம். ஆனா அந்த காலத்துல அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் ஒயிட் ரைஸ் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் அப்படியே மாறி போச்சு. மல்டி விட்டமின் ஆட்டோ மாவுன்னு பணக்காரங்க எல்லாம் மில்லட் சாப்பிடுறாங்க, ஏழைங்களா 2 ரூபாய் அரிசி, 1 ரூபாய் அரிசி, இலவச அரிசின்னு வெள்ளை அரிசி சோறு சாப்பிடுறாங்க. அதெல்லாம் நிச்சயமா பூசணிக்காவும் பரங்கிக்காவும் புடலங்காவா தான் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, நாம எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல், சரிங்களா? அப்போ நாட்டு காய்கறிகளை மீட்டெடுக்கிற உணர்வு மக்கள்கிட்ட வரணும். நிறைய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் மேல ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு ஒரு காலத்துல. பக்கத்துல நிலம் இருக்குன்னா வடிகால் வசதி இருக்கும், அந்த நிலம் மண் வந்து மணற்பாங்கா இருக்கும், அது ஹார்டிகல்ச்சருக்கு சூட்டபிளான இடம். ஸோ ஏசியாவிலே பிக்கஸ்ட் வெஜிடபிள் மார்க்கெட் கோயம்பேடு. கோயம்பேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் திருநூர் டிஸ்ட்ரிக்ட். அன்பார்ச்சுனேட்டா கவர்மெண்ட்ல அதை நான் ஹார்டிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாம இந்த விதைகளை மீட்டெடுத்து இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த விதைகளை கொடுப்போன்றதை இந்த நிகழ்ச்சியின் மூலமா தெரிவித்துக்கு. இந்த அரிய வாய்ப்புக்கு நீங்க எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஆடி 18 அப்படின்றது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் வந்து விதைக்கிறதுக்கான ஒரு நாள். இன்னைக்கு ஆடி பெருக்கு. ஸோ சென்னையில் இத்தனை பேர் கூடி ஒரு ஆடி பெருக்கு விழா அத்தனை நல்ல உள்ளங்கள் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நமக்கு கொடுக்கும். அதுக்காக வந்துருக்காரு, அவருக்கும் வரவேற்பை நம்ம கொடுக்குறோம். நான் இப்போ இந்த அந்த பாண்டியன் லீவ்ஸு நிச்சயமாக இது பயன்படுத்த ஒன்று தான். ஸோ அதை போய் பயன்படுத்திக்கலாம். நம்ம கீரை, லெமன் கிராஸ், அந்த பெரிய லீவ்ஸ் வந்து பாண்டன் லீவ்ஸ். அதற்கு முபேஷ் ஒரு வாட்ஸ்அப் வச்சு, ஒரு ஆப்ஸ் வச்சு, ஒரு இந்திரா நிறுவனத்தை நடத்தி மக்களுக்கு இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். நான் இயற்கையிலேயே பல காலமாக வேலை செய்து மீட்டெடுக்கின்ற முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் தனியாரும் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே 150 விதைகளை இங்கே மீட்டெடுக்க இருக்கிறார்கள். பூசணிக்காயில் பல வகை, சுரக்காயில் பல வகை என்று பல வகைகள் இருப்பதையெல்லாம் பட்டியலிட்டு காட்டினார் நண்பர் ஜெகன் அவர்கள். இப்படி பல விதைகளை இருப்பதை இந்த கல்லூரி மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கிருஷ்ணன் மிக மிக இன்றியமையாதது. மீட்டெடுத்து 150 விவசாயிகளுக்கு பின்னால் கொடுத்து இதை மேலும் மேலும் பரப்புகின்ற இந்த முயற்சி மிகவும் வரவேற்கத்தக்கது. மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுகின்ற விவசாயிகளிலிருந்து நேரடியாக கன்சியூமருக்கு செல்கின்ற அந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன்.